நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி, என் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். என் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பொருளும் அருளும் ஒரு சேர அமைய பெற்றவர்கள் நம் நகரத்தார்கள். 47 வயது வரை இந்தியாவில் பிரபல வங்கியில் மேலாளர் பதவி. நிம்மதியான வாழ்க்கை என்று அமைதியாக இருந்து விடாமல் புதியதோர் உலகம் தேடி இருக்கும் வேலையை உதறி தள்ளி கனடாவிற்கு வேலை தேடி புறப்பட்டார் பெரி முத்துராமன். அங்கு அவருக்கு வேலை கிடைத்ததா? பெரும் பொருள்தான் சேர்க்க முடிந்ததா? இப்பொழுது அவருக்கு வயது 60. வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அருள் தேடும் அன்பர்களுக்கு வழிகாட்டும் பெரி முத்துராமன் தனது தேடிய பொருள், நாடிய அருள் பற்றிய வாழ்க்கை பயணத்தை நமது செட்டிநாடு டிவி நேயர்களுடன் நேர்காணல் வாயிலாக பகிர்ந்து கொள்கிறார். அதாவது தானம் வந்து நகரத்தாருக்கு வந்து அது இயல்பாகவே அது இருந்திருக்கு. நீங்கள் காலகாலமாக எடுத்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ணாத நகரத்தார் குடும்பங்களே இருக்க முடியாது. அந்த இலக்குமே நீங்காமல் இன்னைக்கு இருக்கிறார்னா ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவு கெட்டினது இவங்க தானம் பண்ணுறது தான். எதை கொடுக்குறோமோ அது திரும்பி வந்து சேருங்கிறது யூனிவர்சல் லா. இப்போ வந்து நம்ம படிப்பு வேணும்னா நம்ம வந்து அடுத்தவனுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நமக்கு நிறைய என்னைக்கு சாப்பாட்டு கஷ்டப்படாமல் இருக்கோம்னா நம்ம அன்னதானம் பண்ணணும். நமக்கு ஞானம் வேணும்னா நான் ஞானதானம் பண்ணணும். நமக்கு என்ன வேணுமோ அதை அடுத்தவனுக்கு கொடுக்கணும். அந்த அந்த பணம் வந்து பணத்தை உருவாக்கணும். பணத்திலேருந்து பணம் வரணும். நீங்கள் உங்கள் உழைப்புலேருந்து பணம் வந்தது போய் பணத்திலேருந்து பணம் வரணும். நாளடைவில் வந்து உழைப்புலேருந்து வந்த பணத்தை விட பணத்திலேருந்து வர்ற பணம் அதிகமாக இருக்கணும். அடுத்தது இன்டர்நெட்டு. இன்டர்நெட்னால கோடி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு சிறு பகுதி தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நல்லா வரலாம். அது ஒரு பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்ங்கிற போது உங்கள் முயற்சி ஒரு தரம் இருக்க போகுது, அதனுடைய பலன் திரும்ப திரும்ப வரப்போகுது. செல்ஃப் டிசிப்ளின் தான். உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டதும் காதல் அல்லது ஒரு இம்பல்சிவ் பர்ச்சேஸ் பையிங் பாங்க, ஒரு நான் பார்த்தோன்னா வாங்கணுங்கிற ஒரு தூண்டுதல், அந்த மாதிரி ஒரு குணநலன்கள் இருந்தால் அது வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆமாம், எனக்கு ஒரு நான் வாங்கணும்னு தோணுனா வாங்கணும்னு தோன்றது தப்பில்லை, அதை வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் சென்னை இது தேவையா, எப்போ வாங்கணும், என்ன ஏது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து வாங்கணும். கடன் வந்து எல்லா கடனுமே கெட்ட கடன்கள் அல்ல. கடனில் வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ நான் வைர நகை வாங்குறதுக்கு கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது கெட்ட கடன். வயிற நகை குட்டி போடாது. இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குறேன், இதுவும் கடன் தான். வயிற நகை வாங்குறதுக்கு வாங்கினதும் கடன் தான். வயிற நகைக்கு வாங்கினது கெட்ட கடன், பேட் கொலஸ்ட்ரால் மாதிரி, இது குட் கொலஸ்ட்ரால். இந்த ரிஸ்க் எடுக்கிறது யாரால எடுக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கணும். அதுதான் ரிஸ்க் ப்ரொஃபைல் வாங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த எடுத்துக்கிற போது பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி தோல்வி அல்லது தோல்வி தோல்வி வெற்றி வெற்றி தோல்வி இப்படி மாறி மாறித்தான் வரும். ஆனால் நீங்கள் விடாமல் முயற்சி, நீங்கள் கற்றுக்கினதுலேருந்து எப்படி பண்ணலாம் பண்ணலாம்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அல்டிமேட்டாக யூ வில் சக்சீட். உங்களோட இளமை காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இளமை காலம்னா நான் 8வது வரைக்கும் நேமத்தான்பட்டியில் எங்கள் ஐயாப்பத்தாவனுடைய ஓட இருந்து அங்கே உள்ள திருநாவுக்கரசு வித்யாசாலையில் படித்தேன். அதுக்கப்புறம் 9வது, 10வது, 11வது வந்து இங்கே சென்னை முத்தியால்பேட்டை தம்புச்சீட்டு தெருவில் இருக்க பள்ளிக்கூடத்தில் படித்தேன். பியூசி வந்து வைஷ்ணவா, பட்டப்படிப்பு வந்து பச்சைப்பஸ் கல்லூரி. நான் படித்த படிப்புகளிலே அதிகமான படிப்புன்னு சொன்னால் எம்காம், அடுத்து எம்பிஏ, எம்காம் மதுரை யூனிவர்சிட்டி, எம்பிஏ இன்னும். வங்கியில் பணிபுரிந்த போது வங்கி சிஐபி எக்ஸாம், அதுக்கப்புறம் அங்கே உள்ள டிப்ளமா இன் பேங்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம், அதில் ஆல் இந்தியா லெவலில் செகண்டாக கூட வந்தேன். இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் உங்களுடைய பள்ளி நாட்களில் நீங்கள் எந்த மீடியத்தில் படித்தீங்க? தமிழ் மீடியத்தில் படித்தேன். படித்தது சரி. உங்களுடைய எந்த அளவுக்கு உண்டான இந்த ஆங்கில அறிவு வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து பெற்றீங்க? நல்ல கேள்வி. நான் உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு 10வது 11வது படிக்கிற வரைக்கும் ஆங்கிலத்தை வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி தான் படித்து வந்தேன். அப்போ வந்து ஜம்புலிங்கம்னு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட தான் ஒழுங்காக ஒரு தப்பில்லாமல் அதை ஒரு ஆங்கிலத்தில் எழுதவும் படிக்கவும் அவர்கிட்ட தான் கற்றுக்கினது. எப்போ 10வது 11வது வந்து தான்
அதிலிருந்து அப்படியே கற்றுக்கினது தான். சரி, ஓகே. என்னுடைய முதல் ஆங்கில கட்டுரை வந்து ஒரு 27-28 வயசில் எக்கனாமிக் டைம்ஸில் பிரசுரம் ஆணுச்சு, அதுவும் எடிட்டோரியல் பேஜில் பிரசுரம் ஆணுச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம். அப்போ உங்களுடைய சொந்த ஊர் கோயில் நேமத்தான்பட்டி இரணி கோயில். ஆனால் நீங்கள் வந்து உங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து கனடா டொரண்டோவில் வளர்ந்துட்டுருக்கீங்க. ஆமாம். 47 வயசில் ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து கனடாவுக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி ஆரம்பிக்கிறீங்க. இது என்ன இந்த ஒரு மாற்றம், இது எப்படி இந்த ரிஸ்க் டேக்கிங்க்கு எப்படி உங்களுடைய மனநிலை தயாரானது? அதுக்கு பதில் என்னன்னா, இதை நான் வந்து யாருக்காகவும் போகலை, யார் என்னை போய் சொல்லவும் இல்லை, யாருக்காகவும் போகலை. இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி முடிவெடுத்தோடனே பல பேர் என்கிட்ட இதை கேட்டாங்க, நீ ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, இங்கே வேலை கிடச்சிருக்கான்ட்டு. வேலையெல்லாம் கிடைக்கல, இருந்த வேலையை விட்டுட்டு அங்கே போனோம். போனால் அங்கே பாலன் தேனும் ஓடாதுன்னு தெரிஞ்சு தான் போனோம். திருப்பி நம்ம முதல்லேருந்து நம்ம முட்டி மோதி தான் வரணும், கையூனி கரணம் பாயிருதுன்னு செட்டியூட்டில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம திருப்பி முதல்லேருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணுங்கிறது தெரிஞ்சு தான் போனோம். ஆனால் நம்மளால் முடியும், இது இது சாத்தியமானது. அப்போ வந்து இது யாருக்கு நிரூபிக்கணும் இதை, அல்லது இப்போ இதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனால் நமக்கு அடிப்படை வசதிகள் இல்லையானா எல்லா வசதியும் இருந்தது, ஏற்கனவே ஒரு நல்ல கரியரில் தான் இருக்கோம், நான் ஓரளவு நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய ஒரு இது எனக்கு வந்து சொல்லணும்னா, எனக்கு என்னுடைய கரியரில் எனக்கு வந்து நான் என்னென்ன விரும்பணும்னோ எல்லாம் எனக்கு கிடைச்சிது, அது ஒரு ஆசீர்வாதம் சொல்லணும். ஆமாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கிடைக்கல, ஆனால் அதுக்குள்ளே எல்லா தகுதியும் இருந்து எனக்கு கிடைக்கல, ஏதோ காரணத்தினால. ஸோ அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, நான் வெளிநாடு போகிறதுங்கிறது இவங்க மூலம்தான் நான் போகணுமா, என்னுடைய சொந்த முயற்சியிலே என்னால் போக முடியும். இப்போ நீங்கள் கிடைக்கலன்னு சொன்னது வெளிநாட்டை பற்றி தான் சொல்லுவோம். ஆமாம். சரி, என்னை 2 இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. சரி, கூப்பிட்டு எனக்கு கொடுக்கல, மீதி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, எல்லாமே ஒரு 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 பதவி ஒரு கூப்பிட்டாங்கன்னா அந்த தடவை எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிடும். வேறு ஏதாவது ஒன்று கூப்பிடுறாங்க, ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபேக்கல்ட்டி செலெக்ஷன் பூரா கிடைச்சிடும். எதுக்கு போனாலுமே ஒரு பேஸ்ட் ஆன் மெரிட். ஆனால் இப்போ மெரிட் இருந்தாலுமே என்னை 2 கூப்பிட்டு எனக்கு 2 கொடுக்கல. சரி, அது வந்து எனக்குள்ள ஒரு கோபத்தை உண்டு பண்ணிச்சு. அப்போ நான் இவங்களை ஏன் சார்ந்திருக்கணும், இவங்களால் எங்கே எனக்கு கொடுக்க முடியும், சுற்றி மிஞ்சி போனால் இந்தியாவை சுற்றி உள்ள ஏதோ ஒரு நாட்டில் தானே இவங்களுக்கு இவங்களால் கொடுக்க முடியும். என்னுடைய சொந்த முயற்சியில் என்னால் அதுக்கு அப்பாலையும் போய் அதோட வெற்றிகரமாக என்னால் வாழ முடியும் அப்படின்னு எனக்கு நானே நிரூபிக்கிறதுக்காக தானே போனது. சூப்பர். அதன் பிறகு நீங்கள் அங்கே போயிருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு புத்தகத்தை, முதல் புத்தகத்தை எழுதுறீங்க நீங்கள், மந்திரங்கள். அது எழுதுறதுக்கு உண்டான, அது பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்த்தேன். ஓகே, மந்திரங்களை பற்றி விளக்கங்கள் எல்லாம் அதில் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி எழுத ஆரம்பித்து சொல்லுங்கள். ஒரு முதல் 2 வந்து நான் வந்து நான் மட்டும்தான் இருந்தேன், என்னுடைய மனைவி குழந்தைகள் அங்கே வரல, அவங்க இந்தியாவில் தான் இருந்தாங்க முதல் 2. அந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா, அங்கே வந்து இருந்த நண்பர்கள் வந்து என்னை மாலை நேரங்களில் சும்மா தானே இருக்கீங்க வாங்க, நான் போனோடனே எனக்கு ஒரு வேலையும் கிடச்சிது, நல்ல வேலையும் கிடச்சிது. இருந்தோம் அப்படி இருக்கப்போது நமக்கு நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, மாலை நேரத்தில் சும்மா தானே இருக்கீங்க வாங்க கோயிலுக்கு போகலாம், அங்கே திருவாசகம் முற்றுவதல் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு கூப்பிடுவாங்க, தேவாரம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து முதல்ல ரொம்ப தயங்குவேன், அப்படி நம்ம ரெகுலராகலாம் கோயிலுக்கெல்லாம் போய் போவோம், இன்றைக்கும் ஒரு நாள் போவோம், சத்தோட சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். அப்போ அப்புறம் சரின்ட்டு இவங்களுடைய ஒரு, அப்புறம் அயோபியிலே இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் அங்கே வந்தார், அவர் வந்து ரொம்ப வாங்கன்னு உரிமையோடு கூப்பிட்ட போது, அவரோட போகிறபோது அப்போ அந்த இலங்கை தமிழர்களை பார்க்கக்கூடிய ஒரு நெருக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அவர்களுடைய ஒரு தமிழ் பற்றும் சமய பற்றும் அறிவும் வந்து என்னை ரொம்பவும் ரொம்ப கவர்ந்தது. அடேங்கப்பா, இவ்வளவு ஒரு ஒரு பற்று சமயத்தின் மேலேயும் மொழியின் மேலேயும் இவங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு தாக்கம் எனக்குள்ளே ஏற்படுத்தினுச்சு. அப்போ நம்மளும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாமே அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ ஒரு நாள் உட்காந்து நான் வந்து எனக்கு தோணின எல்லாத்தையுமே மந்திரங்கள்ங்கிற தலைப்பில் கிடுக்கிட்டுன்னு எழுதினேன். எழுதுனது தான் இந்த மந்திரங்கள்ங்கிற புக்கு. அது புஸ்தகமாக வந்தது, அது பல பேருடைய வரவேற்பை பெற்றது அங்கே. அது அந்த அந்த படித்த பல பேர் வந்து என்னை வந்து அங்கே ஆன்மீகத்தில் பேச, எழுத, ரேடியோவில் பேச, டிவியில் பேச, அங்கே பத்திரிகைகளில் எழுதுறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. இந்த புக்கை படிச்சுட்டு மக்கள்கிட்டையும் என்னை பல பேர்கிட்ட தெரிஞ்சவனாக்குனுச்சு.
3 லட்சம் தமிழர்கள் டொரண்டோவில் வாழ்கிறாங்க அந்த அப்போவே. ஆமாம், இது இதன் இது வந்து உங்களுடைய ஆன்மீக பக்கம். அதன் பிறகு வந்து நம்ம கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு நீங்கள் நடத்தின ஒரு பத்திரிகைக்காக ஒரு வாழ்த்து அனுப்பிச்சு, அந்த வாழ்த்தை நம்ம இதில் போட்டிருக்கோம். அது அதை அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்னா வந்து ஒரு தமிழராக செட்டிநாட்டில் பிறந்த நீங்கள் வந்து கனடாவில் போய் இடையில செட்டில் ஆகி டொரண்டோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட வாழ்த்து வாங்குறதுங்கிறது வந்து எளிதான ஒரு காரியம் இல்லை. ஆமாம், அந்த பத்திரிகையை பற்றி ஒரு சிறு குறிப்பையும் அது அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு 10 வருஷம் அங்கேயும் போய் கனடா போனதுக்கப்புறம் அங்கே வங்கிகளில் வேலை செஞ்சு சொந்தமாகவும் ஒரு தொழிலில் ஏதாவது நம்ம செய்யலாம் இன்னும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருக்க போது 10 வருஷத்துக்கு அப்புறம் பேங்க்கில் வேலை செஞ்சது போதும் மறுபடியும் ஒரு ஓய்வு எடுத்துக்குவோம், ஓய்வு எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய பிரியப்பட்டதெல்லாம் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ செய்ய பிரியப்பட்டது என்னென்னா இந்த பத்திரிக்கை நடத்தணுங்கிறது, பத்திரிக்கையை ஒன்று நடத்தணுங்கிற ஒரு ஆசை எப்பவும் எனக்கு உண்டு. அப்போ அதை வந்து மக்கள் வந்து எப்பவுமே பணத்தை தானே நோக்கி போயிட்டு இருக்காங்க. கனவே வந்து பணமாக இருக்க போது ட்ரீம்ஸ் அண்ட் மணி அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து சரி ஒரு மந்த்லி கம்யூனிட்டி நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில் வந்து ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிற போது என்ன நினச்சேன்னா நம்ம வந்து இது பர்சனல் ஃபைனான்ஸ், தனிநபருடைய ஒரு வாழ்க்கை தரத்தை நிதி விஷயத்தில் முன்னேற்றத்துக்கு உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம இது கொடுப்போம் கனடிய பொதுமக்களுக்கு அப்படின்னு நினச்சி தான் அந்த பத்திரிக்கையை ஆரம்பித்தேன். ஃப்ரீ பேப்பர், இன்கம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. ஆரம்பித்தது வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் இஷ்யூவுக்கு கிரீட்டிங்ஸ் வந்து கனடிய பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டிருந்தோம், அவரும் வந்து கொடுத்துருந்தார். அங்கே அங்கே வந்து ஒரு பெரும்பாலும் நம்ம சொல்கிறதுக்கு சரியாக இருந்ததுன்னா நம்ம அரசாங்கத்திலிருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு பதில்கள் கிடைக்கும், அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். சரி சரி சரி. இதன் பிறகு வந்துன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கரியர். இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே அந்த வெல்த் பில்டிங் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறத சொல்லுங்கள். வெல்த் பில்டிங்கிறது வந்து வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டாருங்க. ரொம்ப சிம்பிள். அருள் இல்லாருக்கு தான் அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு தெரிய போறது இல்லை. பொருள் இன்னைக்கு இந்த உலகம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சினிமா பாட்டில் சொல்லிட்டான், காசு தான் கடவுளடா. அப்போ காசுங்கிறது வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ நம்ம நகரத்தாரிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் திரைக்கடல் ஓடி அந்த நாள்லேயே திரவியம் தேடி இருக்காங்க. தேடின இன்றைக்கும் தேடுறாங்க. அன்னைக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படி கிழக்கு பகுதியில் போனாங்கன்னா இன்றைக்கி வட அமெரிக்கா பக்கம் மேற்கு பக்கம் போயிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை பக்கம் தான் மாறி இருக்கு. பட்டு அந்த முயற்சிகள் அது இன்னும் திறந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து அந்த பொருள் சேர்க்கறதுங்கிறது வந்து அது ரத்தத்துலேயும் இருக்குது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க, அதில் தப்பு இல்லை. இது இது வந்து அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு கட்டுரை கூட இந்த நார்த் அமெரிக்கன் மேகசீனில் எழுதியிருக்கேன், 10 டிப்ஸ் ஃபார் வெல்த் பில்டிங்ன்ட்டு. அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் ஒரு ஒரு சின்ன புக் ஒரு இபுக் எழுதி அது அமேசானில் சேலில் இருக்குது. ஆனால் இப்போ நான் அதை ப்ரொமோட் பண்ணல, ஆரம்ப நாளில் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை எடுத்துகிட்டு வேறு மாதிரி பண்ணுவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். மேற்கொண்டு டீட்டெயிலாக வேணுங்கிறவங்க நான் எழுதின அந்த ஆர்டிக்கிளை படித்தா கூட போகிறோம், புக்கை படிக்கணுங்கிறது இல்லை. ஒரு ஒரு சேமிப்புங்கிறது அவசியம் வேணும். உங்கள் வருவாய் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வருவாய் அந்த அந்த சினிமா பாட்டில் சொன்ன மாதிரி தான், வரவு எட்டனா செலவு பத்தனான்றிருந்தால் வாழ்க்கை துண்டனா தண்டனா தான். அப்படி இல்லாமல் என்ன வருவாயாக இருந்தாலும் அந்த வருவாய்க்கு கீழே செலவு இருக்கணும், அதுதான் முதல் விதி. அதான் ஃபஸ்ட்டு ப்ரின்சிபல். இப்போ செட்டி சிக்கனம், ரொம்ப செட்டி காசில் கெட்டி, இதெல்லாம் இதைத்தான் குறிக்குது. நீங்கள் வந்து உங்கள் வருவாய்க்குள்ளே செலவு பண்ணணும், அதில் வருவாய் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் துண்டு வைக்கணும், மீதம் வைக்கணும். இதுதான் நம்பர் ஒன் ரூல். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீதம் வைக்கிறத வந்து அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி பெருவெள்ளம்ங்கிறாங்க. அந்த சிறு துளி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறத கொஞ்சம் பெருதுளி ஆக்கி அந்த பெரு துளியை வந்து நீங்கள் திருப்பி இன்கம் வரவு வருது பாருங்கள். இப்போ நீங்கள் வேலைக்கு செய்கிறீங்க, நான் ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கேன், நான் தினம் 8 மணி நேரம் வேலை செய்யணும், எனக்கு இவ்வளவு சம்பளம்னா அது ஆக்டிவ் இன்கம். நான் செய்ய போகிற நேரத்துக்கு எனக்கு சம்பளம் வருது, நான் வேலை செய்யலைன்னா சம்பளம் வராது. இது ஆரம்ப நாளில் முதல்ல எடுத்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் வர்றது. படித்து முடிக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, அது ஆக்டிவ் இன்கம். அந்த ஆக்டிவ் இன்கமில் அவங்க வந்து ஒரு ஒரு சர்ப்ளஸ்
முதல்ல உருவாக்கிக்கணும். அந்த சர்ப்ளஸை வந்து திருப்பி அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணணும். அந்த பேசிவ் இன்கம் வந்து எப்படின்னா, அந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சேர்த்துக்கிட்டு வர்ற பணம் இருக்குது பாருங்கள், வர்றபோது அந்த அந்த பணம் வந்து பணத்தை உருவாக்கணும். பணத்துலேருந்து பணம் வரணும். நீங்கள் உங்கள் உழைப்புலேருந்து பணம் வந்தது போய் பணத்திலேருந்து பணம் வரணும். நாளடைவில் வந்து உழைப்புலேருந்து வந்த பணத்தை விட பணத்திலேருந்து வர்ற பணம் அதிகமாக இருக்கணும். அந்த நாளில் வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ணாங்க, வட்டிக்கு விட்டு வாங்கினாங்க, அதுவும் பேசிவ் இன்கம் தான். ஆனால் இன்றைக்கி அது வந்து அது அதெல்லாம் இன்றைக்கி அது சரியில்லை, அது இன்றைய காலகட்டத்துக்கு அது சரியாக வராது. அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் பொருத்தமானது. ஆனால் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட் போக முடியாது. எதை எடுத்தாலுமே அதில் உள்ள நுட்பங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங், திருப்பி அதில் உள்ள நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்டர்நெட்டு, இன்டர்நெட்னால கோடி சொன்னாலும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு சிறு பகுதி தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நல்லா வரலாம். அது ஒரு பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்ங்கிற போது உங்கள் முயற்சி ஒரு தரம் இருக்க போகுது, அதனுடைய பலன் திரும்ப திரும்ப வரப்போகுது. ரெக்கரிங்காக வந்துகிட்டு இருக்கு, ரெக்கரிங்காக வந்துக்கிட்டு இருக்கு. அல்லது ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரத்துலேயுமே வந்து இப்போ ஒரு லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லிமிடெட் கம்பெனியுமே ஒரு ஒரு பேசிவ் இன்கம் தான். லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிற போது முதலாளியாக இருப்பான், அதுக்கப்புறம் அவனுடைய ஷேர் ஹோல்டிங் எடுத்துக்கினீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் இதுவாகிடும். அப்போ வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து தினம் போய் நிர்வாகம் பண்ண போகிறது இல்லை, யாரோ எத்தனையோ ப்ரொஃபஷனல்ஸ் நிர்வாகம் பண்ண போகிறாங்க. அந்த இவங்களுடைய பிரெயின், அந்த பிரெயினால் உருவான அந்த கம்பெனி, அந்த கம்பெனி ஜெனரேட் பண்ணுற இன்கம், இவங்க இவங்க ஆரம்பத்தில் இந்த ஹோல்டிங் இருக்குது பாருங்கள், அது வந்து அதிகமான இன்கமை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பூராவுமே பேசிவ் இன்கமுக்கான வழிகள். இதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் சின்ன சின்ன பையங்கள்லாம் கூட ஒரு நல்ல தன்னுடைய நம்முடைய நகரத்தார் இதிலே வந்து நிறைய பேர் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நிறைய பேர் பண்ணுறாங்க, பண்ணணும். அதை அதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், துய்ப்பு கலாச்சாரங்கிறாங்க, கன்சியூமர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துருச்சு. நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த இளைஞர்கள் தான் 100,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஒரு அந்த அடுத்த நாள் வந்து கையில் பணம் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணுமா, எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி? அது வந்து செல்ஃப் டிசிப்ளின் தான். செல்ஃப் டிசிப்ளின் மட்டும்தான். ஆமாம், செல்ஃப் டிசிப்ளின் தான். அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டதும் காதல் அல்லது ஒரு இம்பல்சிவ் பர்ச்சேஸ் பையிங் வாங்க, ஒரு நான் பார்த்தோன்னா வாங்கணுங்கிற ஒரு தூண்டுதல், அந்த மாதிரி ஒரு குணநலன்கள் இருந்தால் அது வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்போ இன்றைக்கி கலாச்சாரத்தை தாண்டி நம்ம பரம்பரையில் வந்த பழக்க வழக்கங்களை மட்டும் தொடர்ந்தாலே நம்ம ஒன்று வாங்கணும்னு தோணுனா வாங்கணும்னு தோன்றது தப்பில்லை, அதை வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் சென்னை இது தேவையா, எப்போ வாங்கணும், என்ன ஏது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து வாங்கணும். அதோடு நீங்கள் வந்து வாங்குகிற எந்த பொருளுமே, கடன் வந்து எல்லா கடனுமே கெட்ட கடன்கள் அல்ல. கடனில் வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ நான் வைர நகை வாங்குறதுக்கு கடன் வாங்குறேன்னு வச்சுக்கங்க, அது கெட்ட கடன், வயிறு நகை குட்டி போடாது. இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறேன், நான் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறேன், அது வந்து எப்படி, நான் வந்து ஒரு ஒரு டாலரில் சொல்கிறேன், நான் ஒரு 500,000 நான் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு 50,000 சேமிப்பு இருக்குது, மீதி 450,000 நான் வந்து கடன் வாங்குகிறேன். $50,000 தான் என் சொந்த காசு, 450,000 நான் கடன் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வாங்கின கடனால் வந்து நான் ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுக்குவோம், இதுவும் கடன் தான். பயிரநகை வாங்குறதுக்கு வாங்கினதும் கடன் தான். பயிரநகைக்கு வாங்கினது கெட்ட கடன், பேட் கொலஸ்ட்ரால் மாதிரி, இது குட் கொலஸ்ட்ரால். நீங்கள் ப்ராப்பராக பார்த்து அனலைஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா, வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுது, யாரோ ஒருத்தர் நல்ல குடித்தனக்காரன் நீங்கள் வைக்கிறீங்க, அவன் வந்து அதுலேருந்து வாடகை வருது, அந்த வாடகை உங்கள் மார்கேஜை கட்டிக்கிட்டு இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்கிறது. இப்படி இருக்கிறதுல ஒரு 10 வருஷம் முடிஞ்சுன்னா ஒரு கணிசமான தொகை மார்கேஜில் செலவாகிருக்கும். இந்த 10 வருஷ காலத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ எங்கேயோ போயிருக்கும். அப்போ நீங்கள் வாங்கினது 500 வச்சுக்குவோம், விற்கிறது வந்து ஒரு 700-800 வச்சுக்கோங்க, இதில் ஒரு 100-200 வந்து மார்கேஜ் திருப்பி கட்டப்பட்டிருக்கோம், யாரோ ஒருத்தர் இருக்கான்னா, இது குட் கொலஸ்ட்ரால். இந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு வந்து செல்வத்தை பெருக்கி கொடுத்துருவோம். ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தாது. இந்த ரிஸ்க் எடுக்கிறது யாரால எடுக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கணும். அதுதான் ரிஸ்க் ப்ரொஃபைல்பாங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ரிஸ்க் அப்போ அதில் செல்ஃப் டிசிப்ளினும் வேணும். செல்ஃப் டிசிப்ளினோட நீங்கள் உங்கள் கார்ட்ஸை ப்ளே பண்ணுற போது சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் இன்னொன்று என்னென்னா, இது வெற்றி 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 அப்படி ஒரு நாளும் வரவே வராது. தோல்விகளும் வர்றதுக்கு தோல்வி நிறைய வரும், தோல்வி வரும். இப்போ நீங்கள் ரெண்டு லைனை தான் எடுத்துக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த எடுத்துக்கிற போது பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி தோல்வி அல்லது தோல்வி தோல்வி வெற்றி,
வெற்றி தோல்வி இப்படி மாறி மாறித்தான் வரும். ஆனால் நீங்கள் விடாமல் முயற்சி, நீங்கள் கற்றுக்கினதுலேருந்து எப்படி பண்ணலாம் பண்ணலாம்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அல்டிமேட்டாக யூ வில் சக்சீட். ஸோ அப்போ வந்து இது அந்த அந்த என்ன சொல்கிறது, அது அது ஒரு அசஸ்மெண்ட் வேணும், நமக்கு என்ன முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிற அந்த அசஸ்மெண்ட்ல தான். ஆமாம், ஓரளவுக்கு அது வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே உள்ள வெற்றியாளர்களை மாடலாக எடுத்துக்கலாம். நம்ம நம்முடைய நகரத்தார் இதில் நிறைய மாடல்கள் இருக்காங்க. நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்து மென்டராக, ஐயா என்னை நீங்கள் மென்டராக எடுத்துங்க, நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன், நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க தயாராக இருப்பாங்க. அவங்ககிட்ட அணுகி, இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து நான் உங்களை பார்த்து இப்போ வந்து உங்களை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது, உங்களை நான் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான், ஆனால் அந்த ஆட்டிடியூடு தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது. உங்களை பார்த்து நான் பொறாமப்படுற போது நான் வயிறு எறிகிறேன், உங்களை நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிற போது உங்களை மாதிரி நானும் வரணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ உங்களுடைய வளர்ச்சியோ உங்களையோ நான் கெடுக்க நினைக்கல, உங்களை மாதிரி நானும் வந்துடணும், அது தப்பில்லையே. தானம் செய்கிறத பற்றி சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்கள். அதாவது தானம் வந்து நகரத்தாருக்கு வந்து அது இயல்பாகவே அது இருந்திருக்கு. நீங்கள் காலங்காலமாக எடுத்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ணாத நகரத்தார் குடும்பங்களே இருக்க முடியாது. அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமே என்றைக்கும் நீங்காதீருன்னு பாடுவார் முத்தப்ப செட்டியார் சொன்னாருன்னா, அந்த இலக்குமே நீங்காமல் இன்னைக்கு இருக்கிறாருன்னா ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவு கெட்டினது இவங்க தானம் பண்ணுறது தான். இவங்க என்னைக்கு தானம் பண்ணுறதை நிறுத்த மாட்டாங்க. அப்படி ஒருவேளை நிறுத்திட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த லட்சுமி இங்கே இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து அவர் ஆதிசங்கரர் வந்து அந்த கனகதாரா சோஸ்திரம் தான். கனகதாரா சோஸ்திரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போய் பிச்சை கேட்குறார் ஒரு பிராமண, சின்ன வயசில் இளம் வயதில் போய் அவர் ஒரு பிராமண வீட்டில் போய் பிச்சை கேட்குறாரு. பிச்சை கேட்குற போது அந்த 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 பிராமண பெண்மணி வந்து பயங்கரமான வறுமையில் தருத்தத்தில் இருக்கக்கூடியது. அந்த அம்மா வந்து வீட்டில் ஒரு சின்ன பையன் வந்து பிச்சை கேட்குறானே அவனுக்கு பிச்சை போடுறதுக்காக எல்லாம் தேடுறாங்க. அவங்க வீட்டில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் கிடையாதுங்கிற போது அந்த அம்மா வந்து ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு இருக்கப்போது இதை எல்லாத்தையும் வெளியில் தெருவில் வாசலில் நின்று அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆதிசங்கரர். அவர் உடனே மனம் இறங்கி, ஐயோ இந்த இந்த பெண்மணி வந்து இவ்வளவு தூரம் நமக்கு பிச்சை போடுறதுக்கு தேடுறாங்களேன்ட்டு மகாலட்சுமிகிட்ட சொல்கிறாரு, நீ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு செல்வந்தி அவங்களுக்கு செல்வத்தை கொடு அப்படிங்கிறனே அவரை வந்து மகாலட்சுமியோட ஆதிசங்கரர் உரையாடுறாரா. அப்போ மகாலட்சுமி சொல்கிறாலாம், நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல காரியம் கூட, சின்ன நல்ல காரியம் கூட இவங்க முன்ஜென்மத்தில் பண்ணலை. இவங்க பண்ணலைங்கிற போது இவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா மகாலட்சுமி ஆதிசங்கர்கிட்ட சொல்கிறாங்களாம். அப்போ இல்லைன்ட்டு அப்போ அப்படி இருக்கும்போது கடைசியாக அந்த அந்த பெண்மணி எல்லாத்தையும் தேடிட்டு கடைசியாக ஒரு காஞ்சி போன நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் துண்டு கிடைக்கிது, நெல்லிக்காய் கிடைக்கிது, அதை கொண்டு வந்து ஆதிசங்கருக்கு தானமாக கொடுத்துட்றாங்க. இவர் ரொம்ப மனம் முருகி, இல்லை மகாலட்சுமி வந்து ஒன்றும் அவன் அந்த அம்மா ஒன்றுமே நல்ல காரியம் பண்ணலை, தானம் பண்ணலை, அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் நீ கொடுக்கணும்னு பாடினது தான் கனகதாரா சோஸ்திரம். ஓ சரி சரி சரி. அதை தான் தமிழில் கண்ணதாசன் பொன்மொழி பாடல்களாக பாடியிருக்காங்க. அதை பாடினதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மகாலட்சுமி வந்து அந்த பிராமண பெண்மணிக்கு வந்து நெல்லிக்காய்களா செல்வத்தை பொழிகிறாங்களாம். ஏன்னா அவங்க பிச்சை போட்டது நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் போட்டாங்க, இப்ப பல நெல்லிக்காய்கள் தங்க மயமா வந்து விழுகுது. எதை கொடுக்குறோமோ அது வந்து அது வந்து சேரும், எதை கொடுக்குறோமோ அது திரும்பி வந்து சேருங்கிறது யூனிவர்சல் லா. யூனிவர்சல் லா, ஆமா. அது அது வந்து அதை வந்து பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு நீங்க அதை எப்படி சில உதாரணங்களோட சொல்ல முடியுமா? நல்லா சொல்லலாம். இப்போ வந்து நம்ம படிப்பு வேணும்னா நம்ம வந்து அடுத்தவனுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நமக்கு நிறைய என்னைக்கும் சாப்பாட்டு கஷ்டப்படாமல் இருக்கோம்னா நம்ம அன்னதானம் பண்ணணும். நமக்கு ஞானம் வேணும்னா நம்ம ஞானதானம் பண்ணணும். நமக்கு என்ன வேணுமோ அதை அடுத்தவனுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இது நமக்கு என்ன வேணுமோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக சரியான ஒரு, ஆமாம். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட காசே இல்லையே நான் இங்கேருந்து அவனுக்கு பிச்சை போடுறது, அப்படி அல்ல. உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் அடுத்தவனுக்கு காசு தானம் பண்ணுங்க, உங்களை விட இல்லாதவன் பார்த்து நீங்கள் அவனுக்கு தானம் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்பி வரும். நீங்கள் ஒரு ஒரு விதையை விதைச்சி வச்சிங்கன்னா அது மரமாகி ஒரு மாம்பழத்தை பூமியில் நட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு மாம்பழம் வந்து அந்த விதை வந்து பெரிய மரமாகி பின்னாடி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மாம்பழத்தை கொடுக்குது. அது
போல் நீங்கள் செய்கிற ஒரு செயல், இப்போ நம்ம பார்த்த கனகதாரா சோஸ்திரத்தில் கூட ஒரு நெல்லிக்காய் தான் இந்த அம்மா போட்டுது, அந்த ஒரு நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் மனுஷன் சாப்பிட மாட்டான்னு தூக்கி போட்டுருவேன், அந்த நெல்லிக்காய்க்கு வந்து அதுக்கு எத்தனை தங்க நெல்லிக்காய்கள் கிடச்சிது, அதுதான் இயற்கையினுடைய விதி. அதனால் நம்ம எது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அது பல மடங்கு நமக்கு வரும், இட் கம்ஸ் பேக் மல்டிப்ளைட் மெனி டைம்ஸ். இதை வந்து விவேகானந்தரும் சொல்லியிருக்கார், இப்போ நான் சொன்ன வரிகள் வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்கார்.